ஒரு ஊர்ல கல்யாணி அப்படிங்கிற ஒருத்தங்க இருந்தாங்க. கல்யாணியோட புருஷன் பேரு விஜய். அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருந்தாங்க, பொண்ணு பிரியா, பையன் ராஜு. அவங்களுடையது ரொம்ப அழகான குடும்பம். விஜய் கிட்ட நிறைய சொத்து பத்துகள் இருந்துச்சு. அவன் அந்த ஊருக்கே தலைவரா இருந்தான். யாருக்கு அங்க என்ன பிரச்சனை வந்தாலும் விஜய் பக்கத்துல இருந்து அதை சரி பண்ணுவான். அம்மா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சுமா, ஆனா அப்பா இன்னும் வரல, அவர் எப்பமா வருவாரு? ஆமாமா, இன்னைக்கு என் பிறந்த நாள் இல்லையா? ஆனா இன்னும் அப்பா வரலன்னா எப்படி? அப்பா வராம நான் கேக்க வெட்டவே மாட்டேன். தப்பு பசங்களா, அப்படி அடம் பிடிக்க கூடாது. உங்க அப்பாவுக்கு வெளியே நிறைய வேலைங்க இருக்கும். பாவம் அவரு, அந்த வேலையெல்லாம் செய்யணும் இல்லையா? அதனாலதான் அவரால் வர முடியல போல. பரவாயில்ல, விடுங்க, நான் தான் இருக்கேல்ல, வாங்க கேக் கட் பண்ணலாம் அப்படி சொல்லி கல்யாணி ராஜு கையால கேக்க கட் பண்ண வச்சாங்க. ராஜு கேக்க கட் பண்ண உடனே ரெண்டு பீஸ ரெண்டு பிளேட்ல எடுத்து வச்சு அத விநாயகர் முருகருக்கு முன்னாடி கொண்டு போய் வச்சான். என்ன ராஜு, இது என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு தெரியும் இல்லம்மா, எனக்கும் அக்காவுக்கும் விநாயகர் முருகர்னா எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு. அதனாலதான் கேக்க வெட்டன உடனே விநாயகருக்கும் முருகருக்கும் முதல்ல கொண்டு வந்து வச்சிருக்கேன். இத பக்தின்னு சொல்றதா இல்ல பாசம்னு சொல்றதான்னு எனக்கு புரியலப்பா. ஆனா ஒண்ணு, உங்களுக்கு இந்த முருகர் விநாயகர் மேல இருக்கிற பாசமும் அன்பும் பக்தியும் எப்பவுமே இப்படியேதான் இருக்கணும். உங்களுக்கு சந்தோஷமா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் அதை இவங்க ரெண்டு பேருக்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு எப்பவுமே இவங்க ரெண்டு பேரும் துணையா இருப்பாங்க. இப்படி எப்பவுமே கல்யாணி பசங்க கூட சந்தோஷமா பழகிக்கிட்டு இருப்பா. ஆனா விஜய் மட்டும் எப்பவுமே ரொம்பவே பிஸியா இருப்பான். ஊர்ல இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்றதுனால அவனால பாவம் வீட்டுக்கு கூட வர முடியல. இப்படி சில நாட்களும் போச்சு. கல்யாணிக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருந்துச்சு. அம்மா, என்னாச்சுமா? ஏமா, இப்ப ரொம்ப நேரமா நீ தூங்கிக்கிட்டு இருக்க? எனக்கு உடம்பு முடியல பிரியா, என்னால எழுந்திருக்கவே முடியல. ஐயோ, அப்படியா? அப்படின்னா நீ படுத்துக்கோமா, நான் தான் இருக்கல்ல, நான் தம்பிய பாத்துக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்பா எப்படியும் வந்துருவாருல்ல, அப்பா வந்ததும் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவாரு அப்படின்னு பிரியா சொன்னதுனால கல்யாணியும் சரி அப்படின்னு படுத்து தூங்குனான். கொஞ்ச நேரத்துல விஜய் வீட்டுக்கு வந்தான். அவன் நேர கல்யாணிய பார்த்து இப்படி சொன்னான். என்னாச்சு கல்யாணி, பசங்க சொன்னாங்க உனக்கு உடம்பு சரியில்லைன்னு, வாமா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். அப்படி விஜய் எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் கல்யாணி மட்டும் எந்திரிக்கவே இல்ல. பாவம் அவ தூக்கத்திலேயே இறந்து போயிருந்தா. உடனே விஜய் ஆம்புலன்ஸ் வர வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனான். கல்யாணிய செக் பண்ணி பார்த்த டாக்டர் சொன்னாரு, உங்க மனைவி டெங்கு ஜுரத்தால இறந்து போயிட்டாங்க. அப்படி டாக்டர் சொன்னது கேட்டு விஜயால அதை தாங்கிக்க முடியல. பாவம் பசங்க ரெண்டு பேரும் அம்மாவை பார்த்து பயங்கரமா அழுதாங்க. பிரியா ராஜு ரெண்டு பேருமே அலறத பார்த்து ஊஜனங்க எல்லாரும் ரொம்பவே கவலைப்பட்டாங்க. அதுக்கப்புறமா கல்யாணிக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்கையும் செஞ்சு முடிச்சாங்க. என்னக்கா ஆச்சு, என்ன நடந்தது? அம்மா திடீர்னு நம்மள விட்டுட்டு போயிடுவாங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததே கிடையாதுக்கா. ஏதோ ஜுரம் அப்படின்னுதான் சொன்னாங்க, அதுக்குள்ள இப்படி செத்து போயிட்டாங்க. அம்மா இல்லாம எப்படி வாழ போறோம்னு எனக்கு ஒன்னும் புரியலடா. அப்பா எப்பவுமே ஊர் வேலை அப்படின்னு வெளியிலயே இருப்பாரு, இனி நாம தனியா தாண்டா இருந்தாகணும் அப்படி ராஜு பிரியா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தத விஜய் கேட்டான். அத கேட்டு விஜய் ரொம்பவும் வருத்தப்பட்டான். அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு பசங்களுக்கு ஒரு தாயை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சான். சொந்தக்காரங்களும் அதுக்கு சரின்னு சொன்னதுனால விஜய் ரம்யா அப்படிங்கிற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா ரம்யா விஜய் நினைக்கிற அளவுக்கு நல்ல பொண்ணு கிடையாது. இங்க பாரு ரம்யா, பசங்க தாயை இழந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் தேர்தல் வரப்போகுது, நான் பிரச்சாரத்துக்கு போயாகணும், அதனால பசங்களை நீ தான் நல்லபடியா பாத்துக்கணும். அட, நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க, நான் தான் இருக்கேல்ல, அவங்க அவங்களுடைய சொந்த அம்மாவை மறுக்கிற அளவுக்கு நான் பாத்துக்கிறேன், நீங்க உங்க வேலையை கவனமா பாருங்க. ரம்யா அப்படி சொன்னதுனால விஜய் ரொம்பவும் சந்தோஷமா அவனுடைய வேலைகளை பார்க்க போனான். பசங்களை பாத்துக்கணுமா, பசங்களை நான் இந்த வீட்டுக்கு வந்தது இந்த சொத்தை அனுபவிக்க, யாரோ பெத்த பசங்களை நான் எதுக்கு பாத்துக்கணும்? ரொம்ப சீக்கிரமாவே இவங்க ரெண்டு பேரையும் இவங்க அம்மா கிட்டயே அனுப்பி வச்சிடணும், அப்பதான் நான் இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்க முடியும் அப்படி ரம்யா பசங்களை சாகடிக்கணும் அப்படின்னு நினைச்சா. அம்மா, எனக்கு கணக்கு சரியா வராது, நீங்க இந்த கணக்கு பாடத்தை கொஞ்சம் சொல்லி தரீங்களா? அட, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஆயிரக்கணக்கில் ஃபீஸை கட்டி உன்னை படிக்க வைக்கிறது இதுக்குதானா?
வீட்டில் வந்து எங்கள் எல்லாரையும் கொடுமைப்படுத்துறதுக்கா? மரியாதையாக இங்கிருந்து போயிடு. அப்படி ரம்யா எப்பவுமே அந்த பசங்க கிட்ட ரொம்ப மோசமாக தான் நடந்துப்பா. அதனால ரம்யாவை பார்த்தாலே பசங்களுக்கு பயமாக இருந்துச்சு. தினமும் இது வேணும் அது வேணும்னு கேட்டு என்னை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. காலையில் எஞ்சதும் ஹார்லிக்ஸ் வேணுமாம்மா, அதுக்கப்புறமா பசிக்குதாம்மா. அப்படி ரம்யா பசங்களுக்காக ஹார்லிக்ஸை கலந்தா, அதில் கொஞ்சம் மயக்க மருந்தையும் கலந்தா. அதுக்கப்புறம் ரொம்ப பாசமாக ரம்யா பசங்க கிட்ட அதை எடுத்துகிட்டு போனா. பசங்களா, நீங்கள் எழுந்திரிச்சதும் உங்களுக்கு ஹார்லிக்ஸ் கொடுக்கணும்னு உங்கள் அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். இல்லைனா உங்களுக்கு ரொம்ப பசிக்குமாமே. இந்தாங்க உங்களுக்காக போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன், குடிங்க அப்படின்னு ரம்யா மயக்க மருந்து கலந்த அந்த ஹார்லிக்ஸை பசங்க கிட்ட கொடுத்தான். அப்போ அங்கே திடீர்னு ஒரு மயில் வந்துச்சு. மயில் வந்ததை பார்த்து பசங்க ரெண்டு பேரும் பயந்து போய் கையில் இருந்த கிளாஸை கீழே போட்டுட்டாங்க. அப்போ மயக்க மருந்து கலந்த அந்த ஹார்லிக்ஸ் கீழே விழுந்து வீணா போச்சு. அட என்ன இது புதுசா இருக்கு, மயில் இங்க வந்திருக்கு அப்படின்னு கல்லெடுத்த அந்த மயில அடிக்க பார்த்தா. அதுக்குள்ள பிரியா அதை தடுத்தா. ஐயோ அப்படி பண்ணாதீங்க சித்தி, இந்த மயில்னா என் முருகருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி ரம்யாவோட முதல் முயற்சி வீணா போயிடுச்சு. ஆனா ரம்யாக்குள்ள கோவம் அதிகமாச்சு. எப்படியாவது பசங்களை சாகடிச்சு ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணா. முத பிளான் எப்படியும் ஃபிளாப் ஆயிடுச்சு, இந்த தடவை போட்ட பிளான் ஃபிளாப் ஆகவே ஆகாது. பாம்பாட்டி வந்துட்டான் போல. வணக்கம்மா, நீங்க சொன்ன மாதிரியே காட்டுல இருந்து விஷப்பாம்ப கொண்டு வந்திருக்கேன். சரி சரி, இதோ இந்த அறையில தான் பசங்க ரெண்டு பேரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாம்பை அவங்க தூங்குற அறைக்குள்ள போட்டுட்டு ஒரு நொடியில இந்த பாம்பு கடிச்சு அவங்க ரெண்டு பேருமே செத்து போயிடணும். அப்படி ரம்யா சொன்னதுனால அந்த பாம்பாட்டியும் அந்த பாம்பை பசங்க தூங்கிக்கிட்டு இருந்த அறைக்குள்ள விட்டான். அந்த பாம்பும் அந்த அறைக்குள்ள வந்துச்சு. அந்த பாம்பு பசங்க ரெண்டு பேரை கடிக்க போகும்போது திடீர்னு அந்த அறைக்குள்ள விநாயகர் வந்துட்டாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் பக்தர்களை சாகடிக்க வந்திருப்ப, உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்னு விநாயகர் அந்த பாம்பு தூக்கி வெளியில போட்டுட்டாரு. அட என்ன இது, பாம்பு ஜன்னல் வழியா வந்து விழுது. ஐயோ என் பாம்புக்கு என்னாச்சோ என்னமோ, உடனே இங்கிருந்து போயிடணும் அப்படின்னு அந்த பாம்பாட்டி அந்த பாம்பை தூக்கிக்கிட்டு அங்கிருந்து போயிட்டான். இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு எதுவுமே புரியலையே. எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் இந்த பசங்களை சாகடிக்கவே முடியலையே. நாளைக்கு விஜய் கேம்ப் முடிஞ்சு வீட்டுக்கு வரப்போறாரு, அதுக்குள்ள ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படி சொல்லி ரம்யா அறையில தூங்கிக்கிட்டு இருந்த ராஜுவையும் பிரியாவையும் கூட்டிட்டு வந்து வெளியே ஒரு மரத்துல கட்டி போட்டுட்டான். ஐயோ சித்தி, எங்களை என்ன செய்ய போறீங்க, நாங்க என்ன பண்ணோம் சித்தி? நீங்க இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமா இருக்க முடியாது, அதான் உங்களை நான் சாகடிக்க பாக்குறேன் அப்படின்னு ரம்யா அவங்க மேல மண்ணெண்ணைய ஊத்தி அவங்கள கொளுத்துறதுக்காக தீக்குச்சிய பத்த வச்சா. சாமி விநாயகா, சாமி முருகா, என்ன காப்பாத்துங்க, தயவு செஞ்சு காப்பாத்துங்க, காப்பாத்துங்க சாமி, எங்களை காப்பாத்துங்க அப்படி பசங்க வேண்டிக்கிட்டதும் உடனே முருகரும் விநாயகரும் அங்க வந்தாரு. அவங்க வந்த உடனே பசங்களை கட்டி போட்டிருந்த கயிறும் அவந்துக்குச்சு. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் ரொம்ப வேகமா விநாயகருக்கும் முருகருக்கும் பக்கத்துல போயிட்டாங்க. நீ ஒரு பெண் தானா, சின்ன பசங்களை சாகடிக்க பாக்குற, அவங்கள கொடுமைப்படுத்துற, உனக்கு இப்படி செய்ய எப்படி மனசு வருது? இவங்களுக்கு எல்லாம் வாயால சொன்னா புரியாது முருகா. ரம்யா அதை கேட்டு ரொம்ப பயந்துட்டா. என்ன மன்னிச்சிடுங்க சாமி, ஏதோ அறிவு கேட்டு போயி நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டேன், இனிமே பசங்களை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் சாமி அப்படி சொன்னதுனால விநாயகரும் முருகரும் ரம்யாவை மன்னிச்சு விட்டுட்டாங்க. பசங்களா, உங்களுக்கு எப்ப எந்த தொந்தரவு வந்தாலும் எங்களை கூப்பிடுங்க, நாங்க உங்களுக்காக வருவோம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாங்க. அன்னையில இருந்து ரம்யா பசங்களை கொடுமைப்படுத்தாம ரொம்ப நல்லபடியாவே பாத்துக்கிட்டா. ஒரு ஊர்ல கல்யாணி அப்படிங்கிற ஒரு ஏழை பெண் இருந்தா. கல்யாணியோட புருஷனான விஜய் உடம்பு முடியாம படுத்த படுக்கையா இருந்தான். கல்யாணிக்கு ஒரு புள்ளையும் இருந்தான், அவன் பேரு கௌதம். கல்யாணி கௌதம ரொம்ப நல்லபடியா படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. அதுக்காக அவ எவ்வளவு கஷ்டப்பட வேணும்னாலும் தயாரா இருந்தா. புருஷன் படுத்த படுக்கையா இருக்கிறதுனால மொத்த குடும்ப பாரத்தையுமே கல்யாணி தனியா சுமந்துகிட்டு இருந்தா. ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அவ பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தா. அந்த பணத்துலதான் புள்ளையாவ படிக்க வச்சுக்கிட்டு இருந்தா. கல்யாணி ராஜேஸ்வரி அப்படிங்கிற ஒருத்தங்க வீட்டுல வீட்டு வேலை பாத்துக்கிட்டு இருந்தா. வீட்டு வேலையிலிருந்து சமையல் வேலை வரைக்கும் எல்லாத்தையுமே கல்யாணி தான் செய்வா. அதுக்காக ராஜேஸ்வரி கல்யாணிக்கு கொஞ்சம் பணத்தையும் அதே மாதிரி ஒரு மூட்டை அரிசியையும் கொடுப்பாங்க.
என்ன கல்யாணி, இன்னைக்கு இவ்வளவு தாமதமா வந்திருக்க? இது என்ன உன் பிறந்த வீடுன்னு நினைச்சியா? உனக்கு தோணும் போதெல்லாம் வர்றதுக்கு? இனிமே நேரத்தோட வந்து வேலையை பார்க்கணும். என்னைக்காவது நீ வர தாமதமாச்சுன்னா உன்னை வேலையை விட்ட தூக்கிடுவேன். மன்னிச்சிடுங்கம்மா, இன்னைக்கு என் புருஷனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக வேண்டியிருந்தது, அதனாலதான் கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. இனி எப்பவுமே இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு கல்யாணி ராஜேஸ்வரி கிட்ட சொல்லி சமையல் அறைக்குள்ள போனா. அதுக்கப்புறம் வேலைய ஆரம்பிச்சா. ராஜேஸ்வரிக்கு கொஞ்சம் கூட கருணையே கிடையாது. பணம் இருக்கிற திமுறுல எல்லாரையுமே ரொம்ப மட்டமாதான் அவன் நடத்துவா. கல்யாணி எவ்வளவுதான் ஒழுங்கா வேலை செஞ்சாலும் ஒரு குறைய கண்டுபிடிச்சிருவாங்க. அம்மா, இன்னைக்கு உங்களுக்கும் அப்படியே ஐயாவுக்கும் ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு குழம்பு நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கல்யாணி ராஜேஸ்வரி தேவிக்கும் கருணாகருக்கும் சாப்பாட பரிமாறினா. கருணாகர் வேற யாரும் இல்ல, ராஜேஸ்வரி தேவியோட புருஷன். கருணாகர் கொஞ்சம் நல்லவரு, பேருக்கு ஏத்தாப்புலயே கருணை உள்ளம் கொண்டவரு. ராஜேஸ்வரி அந்த உருளைக்கிழங்கு குழம்ப சாப்பிட்டு பாத்துட்டு இப்படி சொன்னாங்க. சீச்சி, வர வர ஏன் நீ இவ்வளவு கேவலமா சமைக்கிறேன்னு எனக்கு புரியல. இது கொஞ்சம் கூட சுவையாவே இல்ல. இங்க பாரு, இப்படி சுவையில்லாம சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதுனால இந்த மாச சம்பளத்துல 100 ரூபாவை கட் பண்றேன் அப்படின்னு கல்யாணி கிட்ட சொன்னாங்க ராஜேஸ்வரி. பாவம் கல்யாணி அதை கேட்டு ரொம்பவே வருத்தப்பட்டா. சமையல் நல்லாவே இல்லைன்னு சொல்லி ஆனா ராஜேஸ்வரி மட்டும் மொத்த சாப்பாட்டையும் ரொம்ப ரசிச்சு ருசிச்சு தான் சாப்பிட்டுகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அங்கிருந்து எழுந்துருச்சு வெளிய போயிட்டா. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, உங்க அம்மாவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, அவ ஒரு சிடுமூஞ்சி, நீ செஞ்ச சமையல் ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு கருணாகர் பாராட்டி அங்கிருந்து போயிட்டாரு. அப்படி ராஜேஸ்வரி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கல்யாணிய தேவையில்லாம திட்டிக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்படி ஒரு மாசம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் கொடுக்க வேண்டிய பணத்தை விட கம்மியா தான் கல்யாணிக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தா ராஜேஸ்வரி தேவி. கல்யாணி பார்வதி தேவியோடைய பக்தியா இருந்தா. அம்மா பார்வதி, என்னம்மா இது, மாசம் போரா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் கிடைக்கிற வருமானம் மட்டும் இவ்வளவு குறைச்சலா இருக்கு. இப்படியே இருந்தா என் புருஷனுக்கு நான் வைத்தியத்தை எப்படி செய்ய முடியும்? என் பிள்ளைய நான் எப்படி நல்லா படிக்க வைக்க முடியும்? நீதாமா எனக்கு ஒரு வழிய காட்டணும் அப்படி கல்யாணி அவளுடைய கவலை எல்லாத்தையுமே அவளுக்கு பிடிச்ச அன்னை பார்வதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் ராஜேஸ்வரி தேவி அவங்க நகைகளை எல்லாத்தையுமே பாலிஷ் பண்ண கொடுக்கலான்னு பீரோல இருந்து நகையை வெளியே எடுத்து வச்சாங்க. அதே நேரத்துலதான் கல்யாணியும் அந்த ரூம கூட்டி பெருக்கலான்னு உள்ள வந்தா. அட, என் காசு மாலையே காணுமே, இப்ப வரைக்கும் இந்த ரூமுக்குள்ள நீ மட்டும்தான் வந்திருக்க. கண்டிப்பா நீ தான் அந்த காசு மாலையை திருடி இருக்கணும். ஒழுங்கு மரியாதையா என் காசு மாலைய திரும்ப கொடுத்துரு. ஐயோ இல்லம்மா, தலை தூக்கி நான் அந்த நகைகளை பார்க்க கூட இல்ல. ஆனா வேலை செய்யற வீட்டுல நகைய நான் எப்படிமா திருடுவேன் அப்படி கல்யாணி எவ்வளவு சொன்னாலும் கேட்காம ராஜேஸ்வரி தேவி கல்யாணிய போட்டு அடிச்சாங்க. கல்யாணிக்கு ரொம்பவே வலி எடுத்தது. கடைசியில ராஜேஸ்வரி கல்யாணிய வீட்டை விட்டே வெளியில அனுப்பிட்டாங்க. அத பார்த்து உடனே கருணாகர் அவருடைய பொண்டாட்டி கிட்ட வந்து, முன்ன பின்ன யோசிக்காம இப்படி அடிக்கலாமா? நான் தான் விளையாட்டா உன் காசு மாலைய எடுத்து வச்சேன், அதுக்குள்ள எதையும் யோசிக்காம அந்த பொண்ண போய் அடிச்சிட்டிய அப்படி கருணாகர் அவரு என்ன செஞ்சாரு அப்படிங்கறத ராஜேஸ்வரி கிட்ட சொன்னாரு. ஆனா ராஜேஸ்வரி மட்டும் கொஞ்சம் கூட அதை நினைச்சு வருத்தப்படவே இல்ல. இந்த பக்கம் கல்யாணி ரொம்ப வருத்தத்தோட அவருடைய வீட்டுக்கு போனா. அம்மா, ஏமா கவலையா இருக்க, நான் எப்பவும் உன்னை இப்படி பார்த்தது இல்லையே, என்னாச்சுமா அப்படி கௌதம் கேட்டதுனால கல்யாணி அன்னைக்கு நடந்த விஷயத்த தன் புள்ள கௌதம் கிட்ட சொன்னா. அது கேட்டு கௌதம் கூட அழ ஆரம்பிச்சான். கௌதம் விநாயகருக்கும் முருகருக்கும் பெரிய பக்தனா இருந்தான். அப்படி கௌதம் ரொம்ப வருத்தத்தோட அவங்க போட்டோ முன்னாடி உட்காந்து அழுதுகிட்டே இப்படி சொன்னான். சுவாமி விநாயகா, சுவாமி முருகா, எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க. என்னால எதுவுமே செய்ய முடியல. நான் வெளியில போய் வேலை செய்யறேன்னு சொன்னாலும் எங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போனுதான் சொல்லுவாங்க, ஆனா வீட்டோட நிலைமை சுத்தமா சரியில்லை. நீங்க தான் இந்த நிலைமையில இருந்து எங்களை காப்பாத்தணும் அப்படி கௌதம் விநாயகர்கிட்டயும் முருகர்கிட்டயும் வேண்டிக்கிட்டான். இத எல்லாத்தையுமே கைலாயத்திலிருந்து அன்னை பார்வதி, விநாயகர், முருகர் இப்படி எல்லாரும் சேர்ந்து பாத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. பாத்தியாமா, எங்க பக்தனான அந்த சின்ன பையன் எவ்வளவு கவலையில இருக்கான்னு. பாவம், அவனுக்கு எப்படியாவது அவங்க அம்மாவுக்கு உதவி செய்யணும்னு இருக்கு.
ஆனா உதவி செய்ய முடியாத நிலைமையில இருக்கான். பாவம், கல்யாணி கூட இதுவரைக்கும் எவ்வளவோ கஷ்டங்களையும் அவமானங்களையும் அனுபவிச்சிருக்கா. இனிமேலாவது அவளை அந்த கஷ்டத்திலிருந்து நம்ம வெளியில கொண்டு வரணும். அப்படி அன்னை பார்வதியும் விநாயகரும் முருகரும் சேர்ந்து கல்யாணிக்கு உதவி செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இன்னொரு பக்கம் பூலோகத்துல இருக்கிற கல்யாணிக்கு ஒரு யோசனை வந்துச்சு. சின்ன வயசுல இருந்தே சமைக்கிறதுனா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எங்க பாட்டி எங்க அம்மா கிட்ட நான் நிறைய சமையல கத்த வச்சிருக்கேன். வருத்தப்பட்டு உக்காந்துகிட்டு இருந்தா எந்த புண்ணியமும் இல்ல. நான் இப்பவே ஊர்கா தயார் பண்ணணும். மாங்காய் ஊர்கா தயார் பண்ணி அதை வித்து நான் அது மூலமா பணத்தை சம்பாதிக்க போறேன். அப்படி கல்யாணி ஊர்கா தயார் பண்ணி அதை விக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணா. ஆனா அப்படி ஊர்கா செஞ்சு விக்கிறதுக்கு தேவைப்படுற எந்த ஒரு பொருளும் பணமும் அவகிட்ட இல்ல. அந்த நேரத்துல ஒரு பெண் அவங்களுடைய ரெண்டு பசங்களையும் கூட்டிக்கிட்டு கல்யாணி வீட்டுக்கு வந்தாங்க. என் பேர் சங்கரி, இவங்க ரெண்டு பேரும் என் பிள்ளைங்க. என்ன உனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உங்க அம்மாவை எனக்கு நல்லா தெரியும். அப்படி சங்கரி சொன்னதுனால கல்யாணி அவங்க எல்லாரையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனான். இங்க பாரு கல்யாணி, சில நாட்கள் வரைக்கும் நாங்க எல்லாரும் வீட்டுல தங்கறதுக்காக தான் வந்திருக்கோம். முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. நீ என்ன வேலை கொடுத்தாலும் அதை செய்ய நானும் என் பிள்ளைங்களும் தயாரா தான் இருக்கோம். உண்மையான விஷயம் சொல்லவே மறந்துட்டேன். ஒரு நேரத்துல நான் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருந்த நேரத்துல உங்க அம்மா அவங்களுடைய தங்க வளையல கொடுத்து எனக்கு உதவி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் சில காரணங்களால இந்த ஊரை விட்டே நான் வெளியே போயிட்டேன். உன்னுடைய பேரு எல்லாமே தெரிஞ்சதுனால உன்னை பார்க்க வந்தேன். இதோ இந்த பணத்தை வாங்கிக்கோ. உங்க அம்மாவுக்கு வளையல என்னால திரும்ப கொடுக்க முடியல. அந்த வளையலுக்கு பதிலா இப்ப உங்ககிட்ட இந்த பணத்தை நான் கொடுக்கறேன். அப்படி சங்கரி கொடுத்த பணத்தை பார்த்து கல்யாணி ரொம்பவே சந்தோஷப்பட்டா. அப்படி சங்கரி கல்யாணிக்கு பணம் கொடுத்ததுனால ஊர்கா செய்யறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே கல்யாணி மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்தா. எல்லா வேலையும் நீ தனியா பார்த்தா எப்படி, எங்களுக்கும் வேலை கொடு. இங்க பாரு, என் பசங்க பார்க்க தான் சின்ன பசங்க, ஆனா ரெண்டு பேரும் மின்னல் வேகத்துல வேலை பார்ப்பாங்க. டே கணேஷ், டே முருகா, ரெண்டு பேரும் வந்து ஊர்கா செய்யறதுக்கு உதவி செய்யுங்க. அப்படி சங்கரியும் அவங்களுடைய ரெண்டு பிள்ளைங்களான கணேஷும் முருகனும் சேர்ந்து கல்யாணிக்கு உதவி செஞ்சாங்க. கல்யாணி ஊர்கா தயார் பண்ணப்போ கணேஷ் முருகா ரெண்டு பேருமே அத சந்தையில கொண்டு போய் வித்தாங்க. அப்படி சில நாட்கள்லயே கல்யாணி நிறைய பணத்தை சம்பாதிச்சா. கல்யாணி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவங்க மூணு பேரும் அவங்களுடைய உண்மையான உருவத்துக்கு மாறினாங்க. அவங்க எல்லாரையும் பார்த்து கல்யாணியோட குடும்பமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. அம்மா பார்வதி, நீயாமா எனக்கு உதவி செய்யறதுக்காக நீ நேரா என் வீட்டுக்கே வந்துட்டியா? நான் ரொம்ப கொடுத்து வச்சவமா, நீ செஞ்ச உதவிய நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு கல்யாணி அவங்க எல்லாருக்குமே நன்றியே தெரிவிச்சா. அதுக்கப்புறமா அன்னை பார்வதி, விநாயகர், முருகர் கல்யாணியையும் அப்படியே கௌதமையும் மனசார வாழ்த்திட்டு அதுக்கப்புறமா அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாங்க.